இன்றைக்கி பிகாச்சு ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு பவுலில் ஃபெவிகமும் ஒயிட் ப்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து போராக்ஸ்க்கு பதிலாக நான் வந்து கேமல் ப்ராண்டில் உள்ள வாட்டர் கலர் டியூப்ஸாக எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லோ கலரும் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஸ்லைம் வரும், பட் என்னென்னா நிறைய குவான்டிட்டி சேர்க்குற மாதிரி இருக்கும். இதில் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப்லேயே ஸ்லைம் வாங்கிடலாமேனு தோணும், பட் இதுலேயும் ஸ்லைம் வரும் காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு ரெண்டு கலருமே ஆட் பண்ணிவிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு கலர் டியூப்ஸும் எனக்கு காலியாயிடுச்சு. இது கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஸோ அதனால் அக்ரிலிக் பெயிண்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பரான சாஃப்டான ஸ்லைம் ரெடி. இப்போ இந்த ஸ்லைமை கீழே வச்சுட்டு நம்ம பிகாச்சு ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா எல்லாமே நம்ம ஸ்லைம்லே பண்ணலாமே, கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கெச் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகாச்சோட கண்ணு மூக்கு வாய் அந்த சீக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்கெச் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு சென்டரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிகாச்சு ஸ்லைம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் மொபைலில் செக் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.